ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா ஸ்பெஷல்னா சைனீஸ் ரெட் சில்லி பேஸ்ட் இதான் செய்ய போறேன் ரெட் சில்லி பேஸ்ட் செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த சைனீஸ் ஃபுட் இன்னும் வேணாலும் செய்யலாம் முக்கியமான பொருள் அது இந்த ஒன்று போதும் சைனீஸ் ஃபுட்டுக்கு சிம்பிளா செஞ்சிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க கமெண்ட்ல வந்து உங்க கருத்து நோட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப்ல ஆன் அமுக்குங்க நிறைய வீடியோ போடுவேன் அது வரும் உங்களுக்கு வந்து எல்லாமே சேரும் அதுவும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்றேன் 50 கிராம் காஞ்ச மிளகாய் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் 8 பல் பூண்டு garlic உரிச்சாச்சு தோல் உரிச்சாச்சு சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் தேவைக்கு தண்ணி ஒரு கப் நல்லா வேக வச்சிரலாம் தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு நல்லா வெந்திருக்கு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிக்ஸில பேஸ்ட் மாதிரி அரைச்சிரலாம் மிளகாய் நல்லா வெந்துருச்சு இது வந்து மிக்ஸில பேஸ்ட் மாதிரி அரைச்சிரலாம் நல்லா இப்படி தான் அரைச்சுக்கணும் பேஸ்ட் மாதிரி இப்போ ரெடி பண்ணிரலாம் நாலு ஸ்பூன் ஆயில் ஊத்திடலாம் ஆயில் காஞ்சிச்சு வந்து ஒரு ஸ்பூன் பூண்டு போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் சாப்பண்ண பூண்டு நல்லா கொதிக்குது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு வந்து 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் salt தேவைக்கு salt நாங்க சேர்த்திருக்கிறது வந்து garlic ginger அப்புறம் celery அதுக்கு அப்புறம் salt அதோ chili paste அதுக்கு அப்புறம் salt அப்புறம் வினிகர் இதெல்லாம் சேர்த்திருக்கோம் இது வந்து நல்லா fry ஆகி dry ஆகும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஆயிலெலாம் தெரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் நல்லா அதான் பச்சை வாடெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து கப்புலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ மாற்றி ஃப்ரிட்ஜ் வச்சிடலாம் கெட்டுலாம் போகாது பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஆயிலெலாம் தெரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ ஆற வச்சிடலாம் கல்லெல்லாம் எதுவுமே போடலை ஆனால் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இது ஆற வச்சிடலாம் நீங்களே இதுமாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து எல்லாத்துக்கும் சைனீஸ் ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் செஸ்வான் நூடுல்ஸ் செஸ்வான் ரைஸ் இது மாதிரி சில்லி வெஜ் சில்லி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் சிக்கன் எல்லாம் கூட செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் அது அடுத்த வீடியோவில் நான் எழுத்தான ஃபுட்டோடு உங்ககிட்ட வரேன் பாய்